ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு சேனல் ஜாப்ஸ் ஃபார் யூட்டமைஸா. இன்றைக்கி நம்ம உடனே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான பர்மனன்ட் ஜாப்ங்க எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஹெச்பி, அதாவது ஹெச்பிசிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனம். இங்கேருந்து இப்போது 300 காலிப்பணியங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. பொதுவாக அந்த ஹெச்பிசிஎல்ல எல்லாத்துக்குமே ஒன்று கேட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுவாங்க தான் அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா 5 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த முறை கேட் எக்ஸாமும் தேவை கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எதிர்பார்க்காத அளவு சூப்பர் சம்பளத்தில் வந்திருக்குங்க. முழு தகவல் கண்டிப்பாக சொல்கிறேன், வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போலாம் படித்து முடித்த பசங்களுக்கு எங்கெங்கே வேலை கிடைக்குது, அதுவும் கேரியர் கேப் இருக்குது அப்படின்னா, அதாவது படித்து முடித்து ஒரு 2-3 வருஷம் சும்மாவே இருந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கேரியர் கேப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கிறது இன்னுமே ப்ராப்ளமாக இருக்குது. ஆனால் நிஷா குப்தா அப்படிங்கிற இவங்க கிட்டத்தட்ட 10 வருஷம் கேரியர் கேப் அப்புறம் பிடிஏ பொசிஷனாக டைமண்ட்ஸ் அட் கால் அப்படிங்கிற கம்பெனியில் கிட்டத்தட்ட 30,000 சம்பளத்தில் ஜாப் எடுத்திருக்காங்க. 2011 டிகிரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கம்பெனி போயிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் கல்யாணம், ஃபேமிலி, குழந்தைக்குட்டி இந்த மாதிரி வந்ததுனால ஒரு 10 வருஷம் கேரியர் கேப் ஆகிட்டு அதுக்கப்புறம் இவங்க இப்போ ஜாப் எடுத்திருக்காங்க. எப்படி ப்ரோ இவங்களுக்கு மட்டும் சாத்தியம் அப்படின்னா, ரிலெவல் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு சிம்பிள் டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணி இப்போ இந்த ஜாபை செக்யூர் பண்ணியிருக்காங்க. ரிலெவலில் யார் வேணால் டெஸ்ட் எழுதலாங்க, இதுதான் படிச்சிருக்கணும், இந்த காலேஜில் தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்மே கிடையாது. ஃப்ரெஷர்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, கேரியர் கேப்பு எல்லாருமே டெஸ்ட் எழுதலாம். ரிலெவலில் கிட்டத்தட்ட 18 விதமான டெஸ்ட் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், டிசைனு, ஃபினான்ஸு, அசோசியேட்ஸ், ஹெச்ஆர், அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி நல்ல ஸ்கோர் எடுக்கிறீங்க அப்படின்னா எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரிலெவல் டிஸ்கிரிப்ஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் தரேன். ஓகே, ஃபர்தர் டீட்டெயில்ஸ் 1 by 1 செக் பண்ணிடலாம். ஹெச்பி, அதாவது இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 133 ரீஜனல் ஆஃபீஸஸ் இருக்குது, 14 ஜோனல் ஆஃபீஸஸ் இருக்குது. ஸோ நிறைய சைட்ஸ் வந்து இருக்குங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்தவரையும் July 22 வரை டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் விருப்பமும் தகுதி உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, என்ன விதமான பதவி அப்படிங்கிறத பார்த்தலாம். மொதல் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியருங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர். கிரேடு பார்த்துக்கோங்க, கிரேடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து E2 வருது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு 103 வேக்கன்சிஸ் இருக்குது. 25 வயசு வரை உள்ளவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா, பிபிடெக் 4-year கோர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதாவது ரெகுலரில் பிபிடெக் படித்தவங்க, மெக்கானிக்கல் படித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேட்டர் என்ட்ரி கொடுக்கல, ஓகேவா. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரில் ஒரு 42 வேக்கன்சிஸ் இருக்குது. 25 வயசு வரை அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் இதுதான் ப்ரோ அப்படின்னா கிடையாது, உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டி பிரிவினர் அப்படின்னா 30 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் அப்படின்னா நீங்கள் ஓபிசிக்கில் வருவீங்க, நீங்கள் 28 வயசு வரையும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரில் ஒரு 30, பிபிடெக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சிவில் இன்ஜினியரில் ஒரு 25, பிபிடெக் சிவில் முடிச்சிருக்கணும். கெமிக்கல் இன்ஜினியரில் ஒரு 7, பிபிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க. இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆஃபீஸருக்கு முடிச்சிருக்கணும் கேட்டிருக்காங்க, ஒரு 5 வேக்கன்சி. பிபிடெக் சிஎஸ் அப்படி இல்லைனா ஐடியில் முடித்தவங்க. அடுத்து பாருங்கள், சேஃப்டி ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க யூபியில், இதை விட்டுறலாம். அடுத்து சேஃப்டி ஆஃபீஸர் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வேக்கன்சி கேட்டிருக்காங்க, 27 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் ஏஜ் லாக்கேஷனும் இருக்குது. பிபிடெக் வந்து மெக்கில், சிவிலில், இன்ஸ்ட்ருமெண்டேஷனில், எலக்ட்ரிக்கலில், கெமிக்கலில் ஏதாவது ஒன்றத்தில் முடிச்சுட்டு டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி கட்டாயம் உங்கள்கிட்ட இருக்கணும். ப்ளஸ் வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஃபயர் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் கேட்குறாங்க ஒரு 2 வேக்கன்சி. பிபிடெக் ஃபயர் அண்ட் சேஃப்டி முடிச்சுட்டு டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி முடிச்சிருக்கணும். குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர் கேட்குறாங்க 27 வேக்கன்சி. எம்எஸ்சி வந்து கெமிஸ்ட்ரியில் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிளெண்டிங் ஆஃபீஸர்ஸில் ஒரு 5 வேக்கன்சி. சிஏ கேட்டிருக்காங்க, சார்டர் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க, குவாலிஃபைடு சிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஹெச்ஆர் ஆஃபீஸர்ஸ் கேட்டிருக்காங்க 8 வேக்கன்சி. எம்பிஏ வந்து ஹெச்ஆரில் முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா ஏதோ ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து ஹெச்ஆர், பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், சைக்காலஜி இதில் முடித்தவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் கேட்குறாங்க, லா ஆஃபீஸர்ஸ் கேட்குறாங்க, சீனியர் மேனேஜர்ஸ் கேட்குறாங்க எலக்ட்ரிக்கல் ஒரு 3 வேக்கன்சி. ஸோ பிபிடெக் எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மொத்தமாக கிட்டத்தட்ட 300 வேக்கன்சிஸ் இருக்குங்க. பிபிடெக் முடித்தவங்க இது வந்து ஒரு வரப்பிரசாதமான ஜாப் அப்படின்னே சொல்லலாம். இன்ஜினியரிங் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, என்னென்ன ஜாப்க்கு எந்தெந்த பிரான்ச்சஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கலுக்கு மெக்கானிக்கல், மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் முடித்தவங்க, எலக்ட்ரிக்கலுக்கு ட்ரிபிள் இ முடித்தவங்க, இந்த மாதிரி ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையும், ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த E2 கிரேடு போஸ்ட் எதுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்கார்டு கேட்டிருக்காங்களா. ஸோ இது வந்து எல்லாமே வந்து நில்
தான் கொடுத்துருக்காங்க, அதாவது ஹைஃபன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். எந்த போஸ்ட்டுக்கு ப்ரோ அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு மூணு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸருக்கு ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பிளெண்டிங் ஆஃபீஸருக்கு 3 வருஷம், லா ஆஃபீஸருக்கு 1 வருஷம், லா ஆஃபீஸர் ஹெச்ஆருக்கு 1 வருஷம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அதாவது சீனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகே, எப்படி ப்ரோ ஷார்ட்லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வைக்க போகிறாங்க, அடுத்து ஒரு குரூப் டாஸ்க்கு, அடுத்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடு, அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷனு, அப்புறம் நீங்கள் எந்த பிரான்ச்சில் அப்ளை பண்ணுறீங்களோ அதுலேருந்து அதாவது அந்த டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் நாலேஜும் வந்து கேட்போம். எலக்ட்ரிக்கல்னால் எலக்ட்ரிக்கல்லேருந்து கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எமால்மெண்ட்ஸ் பாருங்கள், வெறித்தனமான சம்பளங்க. மொதல் சொல்லியிருந்த அந்த இன்ஜினியரிங் லெவல் E2 கேட்டகரிக்கெலாம் 50,000 160,000 வரையும் உங்களுக்கு பேசிக் பே, கிட்டத்தட்ட சிடிசி கொடுத்துருக்காங்க பாருங்கள். வருஷத்துக்கு 16.26 லட்சம் உங்களுக்கு சம்பளம், அதாவது அடிஷ்னல் அலவன்ஸ், அந்த அலவன்ஸ், இந்த அலவன்ஸ், ஆச்சாரியே, டிஆர்ஏ, கேஃபிதீரியா, ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்குங்க. சூப்பரான வேலைவாய்ப்பு, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பிளேஸ்மெண்ட் அண்ட் போஸ்டிங்கை பொறுத்தவரையும் ஆல் இந்தியாவில் எங்கே வேணால் உங்களுக்கு ஜாப் இருக்கலாம். மேக்ஸிமம் நம்ம ரீஜனில் இருக்க வாய்ப்பு இருக்குது, பட் நான் உங்களுக்கு 100% நீங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. எங்கே வேணால் ஜாப் இருக்கலாம். நம்ம சதர்ன் சைடு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நம்ம சைடு ஜாப் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ப்ராபபேஷன் பீரியட் வந்து 1 இயருங்க. இது பொதுவாக எல்லா ஜாப்லேயுமே இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1 இயர் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துமே வந்து பார்ப்பாங்க. என்ன ப்ரோ அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னா, hindustanpetroleum.com இதுதாங்க அஃபிஷியல் வெப்சைட்டு. 23ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 22ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு ஃபீஸ் கொடுத்துருக்காங்களோ, சாரி எந்த அளவுக்கு சேலரி கொடுத்துருக்காங்களோ அந்தளவுக்கு ஃபீஸும் வெறித்தனமாக இருக்குது. எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கெலாம் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. பொது பிரிவினர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட 1,180 ரூபா ஆன்லைன் மோடில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங்கு, யூபிஐ எல்லா மெத்தட்லேயுமே ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். குவாலிஃபிகேஷனு, ஏஜ் லிமிட்டு எல்லாமே மேட்ச் ஆகுது அப்படின்னா, ப்ரோ எக்ஸாம் சென்டர் பற்றி சொல்லி அப்படின்னா, எக்ஸாம் சென்டர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகேவா? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எக்ஸாம் எழுதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பட் ஜாப் லொக்கேஷன் ஆல் இந்தியாவில் எங்கே வேணால் இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சதர்ன் ரீஜியனில் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஒரு கெத்தான பர்மனெண்ட் ஜாப்ங்க. ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.